இவரை விவசாயி என்பதா, விஞ்ஞானி என்பதா, விதைகளின் காதலன் என்பதா, வியத்தகு சாதனைகளின் நாயகன் என்பதா? விவரம் தெரிந்தவர்கள் சொல்லுங்களேன். மண்டல தலைவர் எஸ் ராஜரத்தினம் நமது மாவட்டத்திற்கு கிடைத்த நவரத்தினம். தொன்மையிலும் தன்மையிலும் தலையாய மேட்டுப்பாளையம் அரிமா சங்கம் கண்டெடுத்த முத்து ரத்தினம். 2015-16 2016-17 தொடர்ந்து 2 ஆண்டுகள் தலைவராக இவர் செய்த சேவைகளும் செயல்பாடுகளும் இவரது ஆற்றலின் உச்சம். இதை இன்றும் கூட இந்த மாவட்டம் மெச்சும். அப்துல் கலாம் அவர்களின் இரங்கல் பேரணி நடத்தி 75,000 ரூபாய் மதிப்பிலான மரக்கன்றுகளை வழங்கியது, சுதந்திர தின நாளில் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் 1,00,000 தேசிய கொடிகள் வழங்கியது, சென்னை வெள்ள பாதிப்புகளுக்கு நிவாரண உதவித் தொகையாக 1,70,000 ரூபாய் வழங்கியது. இப்படியாக தனது முதலாம் ஆண்டு தலைமையில் 101 நாட்களில் 202 சேவைகள் செய்தவர். சங்கத்திற்கு சொந்தமான இடத்தில் கட்டிடம் கட்டவும், மேட்டுப்பாளையம் மகாஜன் மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பறைகள் கட்டவும், சிறப்பான 2 லயன்ஸ் குவெஸ்ட் நடத்தியதும், அரசாங்கத்துடன் இணைந்து தொடர்ந்து 1.5 மாதங்கள் தட்டம்மை ரூபெல்லா தடுப்பூசி முகாம் நடத்தியதும் இவரது 2வது ஆண்டு தலைமையில் நடந்த சேவைகளில் முதன்மையானது. சிறந்த வட்டாரத் தலைவர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர். விவசாய பூமியான இந்திய திருநாட்டில் விவசாயத்திற்கும் விவசாயிக்கும் இன்றைய நாளில் கிடைக்கும் மரியாதை என்ன என்பதை இந்த மன்றம் அறியும். ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து தொடர்ந்து 5வது தலைமுறையாய் விவசாயம் செய்து வரும் இந்த விவசாயி மகன் இந்திய விவசாயிகளுக்கு ஓர் உதாரணமாய், உருவகமாய், நம்பிக்கை தரும் நாயகனாய் உயர்ந்து நிற்கிறார் என்பது இந்த மண்டலத்திற்கு மட்டுமல்ல நண்பர்களே, நமது அரிமா மாவட்டத்திற்கே மகுடம் சூட்டி கொடுத்திருக்கிறது. இவரது ஆராய்ச்சிகளுக்கு பல்கலைக்கழகங்களும் அரசாங்கமும் பட்டங்கள் அளித்து பாராட்டியதோடு இல்லாமல், இவரது அரிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்தும் விதமாக மானியங்களை வழங்கியிருப்பது இவரால் விவசாயத்திற்கு கிடைத்துள்ள மரியாதையின் மதிப்பீடுகளே. அவற்றில் சில உதாரணங்களின் பட்டியல். பப்பாளி சாகுபடியில் தமிழகத்திலேயே அதிக மகசூல் செய்தது, அதாவது 1 மரத்திலிருந்து 140 கிலோ பப்பாளி பழம் விளைச்சல். அரிய மருத்துவ குணம் கொண்ட நோனி பழ சாகுபடி செய்து அதில் ஆர்கானிக் சர்டிஃபைட் ஃபார்ம் என்ற தகுதி பெற்றிருப்பது. விவசாயிகளுக்கு தரமான உறுதியான விளைச்சல் தருகின்ற நோக்கத்தில் 1994 ஆரம்பிக்கப்பட்ட இவரது ஈடன் நர்சரி கார்டன் இந்தியாவின் முதல் ஆர்கானிக் விவசாய பண்ணை என்கிற பெருமை பெற்றது. இந்தியன் சொசைட்டி ஃபார் சர்டிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் ISCOP என்ற சான்றளிக்கும் நிறுவனம் இந்த சான்றை வழங்கியுள்ளது. இலைகளிலிருந்து இனப்பெருக்கம் என்கிற இவரது புதிய நாற்றுமுறை கண்டுபிடிப்பை கண்டு வியந்த மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் மேஜிக் மேன் என்று பாராட்டியதும், அந்த கண்டுபிடிப்பை ஊக்குவிக்கும் விதமாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்கத்தின் இயக்குநராக இருந்த டாக்டர் முருகேசன் அவர்களின் சீரிய முயற்சியால் 625,000 ரூபாய் மானியம் வழங்கியதும் சான்றுகளாய் உள்ளது. இந்திய வேளாண்மை மற்றும் விவசாய நலன் அமைச்சகத்தின் கீழ் ஹைதராபாத்தில் இயங்கும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தால் அக்ரி கிளினிக்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் பிசினஸ் சென்டர் என்கிற அங்கீகாரம் வழங்கப்பட்டு, அதன் மூலமாக விவசாயிகளுக்கு இலவச ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த நிறுவனத்தால் 100 இந்திய விவசாய தொழில் முனைவோர்களில் ஒன்றாக இவரது ஈடன் நர்சரி கார்டன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதும், இதே நிறுவனத்தால் இந்திய அளவில் நர்சரி பிசினஸுக்கான மென்டராக நியமிக்கப்பட்டுள்ளதும் இவரது முயற்சிகளுக்கான பாராட்டு பத்திரம்.